இந்த நாகூரில் நான் வந்து இங்கே ஒரு விழாவில் ஒரு நிகழ்வில் ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசிய ஒரு விஷயத்திற்காக என் மீது வழக்கு போடப்பட்டு அதில் வந்து உயர்நீதிமன்ற ஆணைக்கு இணங்க வார வாரம் வந்து இங்கே வந்து கையெழுத்திட்டு கொண்டிருக்கிறேன். அதனால் பத்திரிகையாளர்களை உங்களுடைய அழைப்பின் பேரில் இந்த இடத்துல வந்து சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய அலுவலகத்தில் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை மிக ஒரு மோசமான ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கு. மெட்ராஸில் வெள்ளம் வந்துச்சு, இன்னும் வெள்ளம் வரல, சாரல் தான் வந்துருக்கு, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, ட்ரெயிலர் தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் டிசம்பர் மாதம் வரைக்கும் எவ்வளோ மழை வெள்ளம் வரப்போகுதுன்னு தெரியல. ஒரு நாள் மழை, 4 மணி நேரம் மழையில் அவ்வளவு தூரம் வந்து பல பகுதிகள் பாதிக்கப்பட்டது. அடுத்த மழைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. தமிழகம் முழுதும் மின் கம்பிகள் அறுந்து விழுந்து 6 பேர் இதுவரைக்கும் இறந்துருக்கிறாங்க, 4 மாடு இறந்துருக்கு, 2 நாய் இறந்துருக்கு. மழைக்காலங்களில் மக்கள் வெளியே வருவதற்கு அவ்வளவு அச்சப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ மின் கம்பங்கள் சாதாரண ஒரு நாள் மழைக்கே அறுந்து விழுது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த மின் கம்பங்கள் அந்த கம்பிகள் வாங்குவதில் ஏதாவது ஊழல் நடந்திருக்கிறதா, முறைகேடு நடந்திருக்கிறதான்னு மக்கள் பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாகூரில் நான் வந்து இங்கே ஒரு விழாவில் ஒரு நிகழ்வில் ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசிய ஒரு விஷயத்திற்காக என் மீது வழக்கு போடப்பட்டு அதில் வந்து உயர்நீதிமன்ற ஆணைக்கு இணங்க வார வாரம் வந்து இங்கே வந்து கையெழுத்திட்டு கொண்டிருக்கிறேன். அதனால் பத்திரிகையாளர்களை உங்களுடைய அழைப்பின் பேரில் இந்த இடத்துல வந்து சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய அலுவலகத்தில் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை மிக ஒரு மோசமான ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கு. மெட்ராஸில் வெள்ளம் வந்துச்சு, இன்னும் வெள்ளம் வரல, சாரல் தான் வந்துருக்கு, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, ட்ரெயிலர் தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் டிசம்பர் மாதம் வரைக்கும் எவ்வளோ மழை வெள்ளம் வரப்போகுதுன்னு தெரியல. ஒரு நாள் மழை, 4 மணி நேரம் மழையில் அவ்வளவு தூரம் வந்து பல பகுதிகள் பாதிக்கப்பட்டது. அடுத்த மழைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. தமிழகம் முழுதும் மின் கம்பிகள் அறுந்து விழுந்து 6 பேர் இதுவரைக்கும் இறந்துருக்கிறாங்க, 4 மாடு இறந்துருக்கு, 2 நாய் இறந்துருக்கு. மழைக்காலங்களில் மக்கள் வெளியே வருவதற்கு அவ்வளவு அச்சப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ மின் கம்பங்கள் சாதாரண ஒரு நாள் மழைக்கே அறுந்து விழுது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த மின் கம்பங்கள் அந்த கம்பிகள் வாங்குவதில் ஏதாவது ஊழல் நடந்திருக்கிறதா, முறைகேடு நடந்திருக்கிறதான்னு மக்கள் பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் நேற்று பார்க்குற கள்ளக்குறிச்சியில் சத்துணவு முட்டை குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்றாங்க, அதில் ஊழல் நடக்குது, முறைகேடு நடக்குது, குழந்தைங்கள்லாம் பசியில் அப்படியே கியூவில் நிற்கிறாங்க பாவமாக. எறும்புகளும் புழுக்களுமாக மக்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா பக்கமும் கள்ளச்சாராயம், கஞ்சா, போதைப் பொருட்பாளர்கள். இவ்வளவு மோசமாக தமிழக சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எங்கள் நடு மாவட்டங்களெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவி தூக்கி மணையில் உட்காரவே அப்படின்னு. அந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் சென்னையுடைய புனரமைக்கப்புக்காக ஒதுக்கப்பட்ட 4000 கோடி பணம் என்னாச்சின்னு மக்கள் தமிழகம் முழுவதும் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவி தூக்கி மணையில் உட்காரவையின்னு நான் சொன்ன பழமொழி மாதிரி, திராவிடன்ற வார்த்தையை குழந்தைங்க பாடும்போது ஆளுநர் அவர்கள் பங்கேற்ற விழாவில் குழந்தைங்க தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறாங்க. அங்கே வந்து ஒரு இந்த திராவிடநல் திருநாடும் அந்த வரி வந்து விட்டு போயிடுது, மறந்துடுறாங்க. இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ஏதோ ஆகும்னு பயங்கரமான ஒரு பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கள் பிரச்சனைகளை மறக்கடிப்பதற்காக, திசை திருப்புவதற்காக வேண்டுமென்றே இந்த நயவஞ்சக நாடகத்தை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. என்ன போச்சு, இப்போ திராவிடன்ற வார்த்தையினால் யாருக்கு என்ன 10 பிசா புண்ணியம் தமிழகத்தில் சொல்லுங்கள். இது திராவிடன்றது ஒன் சைட் லவ் மாதிரி போயிட்டுருக்கு சார். இவங்க சொல்கிறாங்க தமிழகத்தில் 8 கோடி பேர் யாரும் திராவிடர்னு சொல்கிறது இல்லை. நீங்கள் போய் கேரளாவில் கேளுங்க மலையாளிங்கிறாங்க, ஆந்திராவில் போய் கேளுங்க தெலுங்குன்றாங்க, கர்நாடகாவில் கன்னடன்றாங்க, தெலுங்கு, ஆந்திராவில் ஓங்கோலில் போய் கேளுங்க அவங்களாம் சொல்கிறாங்களாம் பாருங்கள் திராவிடன்னு. எல்லாரும் அவங்கவுங்க மொழியினுடைய பெயரை தன்னுடைய அடையாளமாக கௌரவமாக சொல்லி கொண்டிருக்கும்போது ஏன் தமிழர்கள் மட்டும் திராவிடர்னு சொல்லணும், அவங்க ஏற்றுக்காதப்போ தமிழர்கள் ஏன் சொல்ல போகிறோம். இது வந்து ஒரு ஏமாற்று வேலை, ஒரு இல்லாத இனவாதத்தின் அடிப்படையில். அந்த வரி விட்டு போச்சு, எங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, திராவிடன்னு அங்கே பாடுறதுனால எல்லோரும் வீட்லேயும் அடுப்பெரிய போதா, இல்லை அங்கே பாடாததுனால இங்கே ரசம் கொதிக்க போகிறது இல்லையா,
மக்கள் அவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்க சார். இங்கே நாகப்பட்டினத்தில் திமுக பிரமுகர் கஞ்சா கடத்தி இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிருக்கு. எத்தனை கிலோ? 90 கிலோ. 90 கிலோ கஞ்சா. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கறிஞர் சரபோஜி அப்படிங்கிறவர் திமுக பிரமுகர். இப்போ நான் வந்துகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பிரமுகர் மணக்கடத்தில் அவருடைய வாகனம் மாட்டிகிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆளுங்கட்சிக்காரங்களும் கடத்துகிறாங்க, கூட்டணி கட்சிக்காரங்களும் கடத்துகிறாங்க. எல்லா பக்கமும் கஞ்சா. அடுத்த தலைமுறை வாழ்வாதாரம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. மனித வளம் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் ஒரு வரி விட்டாங்க சார், எங்கேயாவது காட்டுங்க. சங்க இலக்கியத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல திராவிடங்கிற வார்த்தை காட்டுங்க. திருக்குறள் எடுத்துக்கோங்க, 15 கீழ்கணக்கு நூல்கள் எடுத்துக்கோங்க. நம்முடைய தொல்காப்பியத்திலிருந்து நம்முடைய பண்டைய சங்ககால அல்லது இடைக்கால எந்த ஒரு தமிழ் இலக்கியத்திலாவது திராவிடங்கிற வார்த்தை காட்டுங்க. இல்லாத ஒரு இனவாதத்தின் அடிப்படையில் மக்கள் பிரச்சனையை பேசாமல், மக்கள் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி பேசாமல், இப்படி ஒரு நயவஞ்சக நாடகத்தை ஸ்டாலின் அவர்களும் சின்ன சிஎம் உதயநிதி அவர்களும் நிறுத்தி கொள்ள வேண்டும். இது வந்து இதை இப்போ நான் இப்போ உங்கள் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன்னாடி பார்க்குறேன். முன்னாள் தருமபுரி எம்பி பேருனா செந்தில் தானே, அவர் வந்து ரசக்குறைவான அன்பார்லிமெண்ட்ரியான வார்த்தைகளை பயன்படுத்தி ட்விட்டு போட்டிருக்கார். இது ரொம்ப தப்பு. தப்பு மட்டும் இல்லை, சட்டப்பூர்வமாக குற்றமும் கூட. ஆகையால் இந்த மாதிரியான நாடகங்களை நிறுத்திவிட்டு கொஞ்சமாவது மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். உங்களையும் நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நல்லது செய்யுங்க என்பதை நான் இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் தேசிய கீதத்தை வந்து திராவிடன்னு சொல்லி தாகூரே எழுதியிருக்காரு. நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க. தாகூரே எழுதியிருக்காரு. நான் தாகூர் எழுதுனது இல்லைன்னு சொல்ல, எங்கள் ஐயன் திருவள்ளுவர் எங்கே எழுதியிருக்காரு, எங்க ஐயன் தொல்காப்பியர் எங்க எழுதியிருக்காரு காட்டுங்க. இடம்பெற்ற வார்த்தையை வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து உச்சரிக்க தவறு தானே? உச்சரிக்காது. விளக்கம் கொடுத்துருக்காங்க, அங்க குழந்தைங்க பாடும் பொழுது தவறுதலாக விடுபட்டு இருக்கிறது. மன்னிப்புன்னு எங்க கேட்டாரு அவரு? எப்படி தவறாகும்? நீங்க பண்ண தவறு சார், நான் பண்ண தவறு இல்லையே. நான் கெஸ்டா கலந்துக்கிறேன், அதுல பாடுற குழந்தைங்க பாடல, இது ஒரு பெரிய தவறா? இதனால உங்க வீட்டுல ரசம் கொதிக்கலையா, சாப்பாடு கொதிக்கலையா சார்? செத்துக்கிட்டு இருக்கான் சார் தமிழ்நாட்டுல எல்லாம். அடுத்த மழைக்கு எத்தனை மின்கம்பி அறுந்து விடும், எவ்வளவு பேர் சாவான்னு தெரியல சார். இது ஒரு பெரிய பிரச்சனையா சார்? இப்போ அந்த ஒரு வரி விட்டு போச்சுன்றதுக்காக எல்லா தமிழர்களும் தமிழர்களுடைய வாழ்வாதாரம் அழிஞ்சு போச்சா? மக்கள் பிரச்சனை என்னைக்கு பேசுவீங்க நீங்க? இல்லாத இனவாதத்தின் அடிப்படையில் எத்தனை நாளைக்கு அரசியல் பண்ண முடியும்? வேற வார்த்தைகளை சொல்ல பட்டாளத்துல சென்னையில பட்டாளத்துல போய் பாருங்க, சமைக்க வழி இல்லாம இருக்காங்க மக்கள். அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே தெரியலையா? வேளச்சேரி என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு, அது உங்களுக்கு பிரச்சனையே தெரியலையா? இந்த பாட்டுல ஒரு வரி விட்டாங்க சார், அப்படியே 8 கோடி தலைவர் தமிழர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட போதா? எதுக்கு இந்த ஏமாத்த வேலை? நீங்க பிரச்சனைகளை டைவர்ட் பண்றதுக்காக இதை பண்றீங்கன்ற. சார், ஒரு குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்க 4 பேர் பாடும்பொழுது ஒரு வரி விட்டு போ சார். நான் சவாலா சொல்றேன், உங்க சிஎம்யும் சின்ன சிஎம்யும் துண்டு சீட்டு இல்லாம தமிழ் தாய் வாழ்த்த பாட சொல்லுங்க சார். ஓடை நறுமலரே உற்சாக காவியமே, அந்த ஒரு பாட்டு தான் தெரியும் அவருக்கு. பத்து கேட்டுருக்கீங்கள, அது மட்டும்தான் தெரியும் அவரு. இதை வந்து துண்டு சீட்டு இல்லாமல் உங்கள் சிஎம்ஐயோ இல்லை சின்ன சிஎம் உதயநிதியோ பாட சொல்லுங்கள், அப்புறம் நான் ஒத்துக்கிறேன். இது மாதிரி இல்லாத இனவாதத்தின் அடிப்படையில் ஒன்றும் இல்லாத பிரச்சனையை மக்கள் பிரச்சனையை எத்தனை நாளைக்கு டைவர்ட் பண்ணுவீங்க? இதனால் என்ன ஆக போகுது சார்? ஒரு குழந்தைங்க 4 பேர் பாடுறாங்க சார், ஒரு வரி விட்டு போச்சு சார். ஆ என்ன, ஒன்றும் இல்லை. இதுக்கே இவ்வளோ பெரிய போராட்டம், இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் என்ன? நீங்கள் பேசுகிறீங்க சார், இந்தி தினமே நடத்தக்கூடாது. ஆளுநருடைய உரையை கேட்டிங்களா? அரை மணி நேரம் உரை போனது ஹிந்தி விழா, ஹிந்தி திவசுக்கு. அரை மணி நேரமும் அவர் தமிழை பற்றி பேசுகிறார், தமிழ் கல்வி எப்படி முன்னேற்றப்பட வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறார். கவுகாத்தி யூனிவர்சிட்டி முதற்கொண்டு லண்டன் யூனிவர்சிட்டி வரை உலகம் முழுதும் இருக்கிற பல்வேறு பல்கலைக்கழகங்களில்
தமிழ் குறித்தான பாடங்களை இடம்பெற செய்வதற்கு மத்திய அரசு என்னென்ன பணிகளை செய்திருக்கிறதுன்னு பேசுறேன். அரை மணி நேரத்துல 28 நிமிஷம் அவர் தமிழை பத்தி தான் பேசுறேன். ஆளுநர் நேத்து பேசுறதுதான் சார், அது இன்னைக்கு பேசல. ஆளுநர் தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க இந்திய மட்டும் இல்லை மலையாளத்தையும் நீங்கள் உள்ள விட வர மாட்டீங்க, கன்னடத்தை உள்ள விட மாட்டீங்க, இங்கே வந்து தெலுங்கை உள்ள விட மாட்டீங்க. மூன்றாவதாக ஒரு மொழி படிக்கிற வாய்ப்பை விடுறாங்க. நீங்கள் முதல்ல தேசிய கல்விக் கொள்கையோட ஃபஸ்ட்டு ப்ரப்போசல் என்ன தெரியுங்களா? நல்ல கேள்வி கேட்டீங்க. தேசிய கல்விக் கொள்கையுடைய முதல் ப்ரப்போசல், இந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கிற மொழியை இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு மொழியாக படிக்க கொடுக்க வேண்டும். அதுபோல இந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு இந்தியை மூன்றாவது மொழியாக கொடுக்க வேண்டும். இதுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய அம்சமாக இருந்தது. அதை என்ன பண்ணாங்க, போராட்டம் பண்ணி அவங்க மாற்றினாங்க. அதுக்கப்புறம்தான் மாறுபட்ட வடிவம் தான் என்ன வந்தது அப்படின்னா, சார் மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை உங்களுக்கு தேர்வு செய்து கொள்ளுகிற வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? தெலுங்காக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், இந்திய மொழிகள் எதுவாகனாலும் இருக்கலாம். நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், தமிழகத்தில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவங்க, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? ஈவா ராமசாமியே கன்னடர் தான் சார், எவ்வளோ பேர் இருக்காங்க? அப்போது அவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக கேட்குறாங்க, எங்களுடைய தாய்மொழியை ஒரு மொழியாக படிக்கிறதுக்கு எங்கள் மாணவர்களுக்கு வாய்ப்பு வேணுன்றாங்க. அதை கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? இந்தி ஒரு ஆப்ஷன், இந்த தெலுங்கு ஒரு ஆப்ஷனு, மலையாளம் ஒரு ஆப்ஷன், கன்னடம் ஒரு ஆப்ஷன், அவங்க தேர்ந்தெடுத்து அதை படித்துக்கொள்ள போகிறாங்க. இதில் என்ன பிரச்சனை? அப்போ ஆளுநர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்தியை மட்டும் தடுக்கலை, இந்த திராவிட மொழிகள் நீங்கள் சொல்கிறீங்களே அந்த மொழிகளையும் தடுக்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்தியாவினுடைய பிற பகுதிகளிலிருந்து கனெக்டிவிட்டியை நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்றார். இன்னொன்று என்ன சொல்கிறார், திருவள்ளுவரை அரிஸ்டாலினோட ஒப்பிடுறீங்க, இது ஷேக்ஸ்பியரோட ஒப்பிடுறீங்க. அவர் யார்? ஷேக்ஸ்பியர் 300 வருஷம் கூட அவருடைய இது கிடையாது, வரலாறு கிடையாது. திருவள்ளுவருக்கு 2000 வருஷம் 3000 வருஷம் வரலாறு இருக்குது. நாம் வந்து ஒரு தமிழ் நாகரிகத்தை சொல்கிறார், தமிழ் நாகரிகம் தமிழ்நாட்டில் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச கலாச்சாரத்தில் இருந்தபோது அங்கே வெஸ்டர்னில் வெள்ளைக்காரன் குரங்கா மரத்துக்கு மரம் தாவிட்டு இருந்தான்ற. இதுக்கு தான் இப்போ இவங்க கோவப்படுறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வெள்ளக்காரனுடைய அடிவருடிகள். சுதந்திரம் கிடைக்கும் போது எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காதீங்க சார், நீங்களே வச்சுக்கோங்க சார்னு வெள்ளக்காரன்ட்ட கேட்டவர் தான் ஈவராம் சார். அதுக்கப்புறம் முகமது அலி ஜின்னாட்ட ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, எது பாகிஸ்தான் பிரிவினையின் போது, சார் நீங்கள் பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போங்க, அதே மாதிரி நாங்கள் திராவிடஸ்தான் இங்கே பிரிச்சுட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போதிலிருந்தே இந்த திராவிட நாடு, திராவிடத்துக்கு தமிழக மக்கள் ஆதரவு கொடுக்கவில்லை. எப்போ திமுக தமிழ்நாட்டில் ஜெயிச்சுது? அண்ணாதுரை திராவிட நாடுங்கிற கோஷத்தை முழுமையாக நான் விட்டுட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தமிழகத்தில் அண்ணாதுரையை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இதுதான் வரலாறு. இன்றைக்கி நீங்கள் எல்லாம் மக்கள் மறந்துட்டாங்கன்னு சொல்லி தோசையை திருப்பி போடுறீங்க. கருணாநிதி ஆச்சுன்னு சொன்னால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி திராவிட மாடலில் புதுசாக ஒரு வார்த்தையை காயின் பண்ணி மக்களை ஏமாத்துறீங்க. நான் கேட்குறது, எங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சார் எங்களுக்கு என் மாணவர்கள் என்ன எப்படிப்பட்ட படிப்பு, என்ன மாதிரியான தரமான படிப்பு இருக்குது, என்ன வாழ்வியல் இங்கே கொடுத்துருக்கீங்க, 3 வருஷத்தில் போதைப் பொருள் பரவல் எந்தளவுக்கு இருக்குது, இதை பற்றிலாம் ஒரு சிஎம்மோ உங்கள் குட்டி சிஎம்மோ கவலைப்படாமல் இந்த ஒரு வரி விட்டு போச்சுன்னு கவலைப்படுறதுல என்ன சார் இருக்குது? அரை மணி நேரம் இந்தி திவஸில் முழுமையாக பாரத தேசத்தினுடைய கலாச்சார தலைநகரம் தமிழ்நாடுன்னு பேசுகிறார் கவர்னர். வரவேற்கணுமா இல்லையா சார் நீங்கள்? இதில் எதிர்க்கிறதுக்கு என்ன சார் இருக்குது? அப்போது திராவிடத்தின் எதிரி தமிழ், அதனால் தமிழை பற்றி அவர் பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, அதனால் எதிர்க்கு. சார் இப்போ பிஜேபி ஒவ்வொரு திருச்சி வயசாக உறுப்பினர் சார் இருக்காங்க, அது தமிழ்நாடு மட்டும் எவ்வளோ ரீச் ஆகிருக்கு? நாங்கள் எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்தவரை 6 வருஷத்துக்கு ஒரு தடவை சார் எல்லா டேட்டாவையும். நாகூரில் நான் வந்து இங்கே ஒரு விழாவில், ஒரு நிகழ்வில், ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசிய ஒரு விஷயத்திற்காக என் மீது வழக்கு போடப்பட்டு, அதில் வந்து உயர்நீதிமன்ற ஆணைக்கு இணங்க வார வாரம் வந்து இங்கே வந்து கையெழுத்து இட்டு கொண்டிருக்கிறேன். அதனால் பத்திரிகையாளர்களை உங்களுடைய அழைப்பின் பேரில் இந்த இடத்துல வந்து சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய அலுவலகத்தில் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை
மிக ஒரு மோசமான ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கு. மெட்ராஸில் வெள்ளம் வந்துச்சு, இன்னும் வெள்ளம் வரல, சாரல் தான் வந்துருக்கு, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, ட்ரெய்லர் தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் டிசம்பர் மாதம் வரைக்கும் எவ்வளோ மழை வெள்ளம் வரப்போகுதுன்னு தெரியல. ஒரு நாள் மழை, 4 மணி நேரம் மழையில் அவ்வளவு தூரம் வந்து பல பகுதிகள் பாதிக்கப்பட்டது. அடுத்த மழைக்கு என்ன போகுதுன்னு தெரியல. தமிழகம் முழுதும் மின் கம்பிகள் அறுந்து விழுந்து 6 பேர் இது வரைக்கும் இறந்துருக்கிறாங்க, 4 மாடு இறந்துருக்கு, 2 நாய் இறந்துருக்கு. மழைக்காலங்களில் மக்கள் வெளியே வருவதற்கு அவ்வளவு அச்சப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இப்போ மின் கம்பங்கள் சாதாரண ஒரு நாள் மழைக்கே அறுந்து விழுது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த மின் கம்பங்கள் அந்த கம்பிகள் வாங்குவதில் ஏதாவது ஊழல் நடந்திருக்கிறதா, முறைகேடு நடந்திருக்கிறதான்னு மக்கள் பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் நேற்று பார்க்குறேன், கள்ளக்குறிச்சியில் சத்துணவு முட்டை குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க, அதில் ஊழல் நடக்குது, முறைகேடு நடக்குது, குழந்தைங்கள்லாம் பசியில் அப்படியே கியூவில் நிற்கிறாங்க பாவமாக. எறும்புகளும் புழுக்களுமாக மக்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா பக்கமும் கள்ளச்சாராயம், கஞ்சா, போதைப் பொருள் பலவர். இவ்வளவு மோசமாக தமிழக சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எங்கள் நடு மாவட்டங்களெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவி தூக்கி மணையில் உட்காரவே அப்படின்னு. அந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் சென்னையுடைய புனரமைக்கப்புக்காக ஒதுக்கப்பட்ட 4000 கோடி பணம் என்னாச்சின்னு மக்கள் தமிழகம் முழுவதும் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, கடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவி தூக்கி மணையில் உட்காரவே, நான் சொன்ன பழமொழி மாதிரி. திராவிடன்ற வார்த்தையை குழந்தைங்க பாடும்பொழுது ஆளுநர் அவர்கள் பங்கேற்ற விழாவில் குழந்தைங்க தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறாங்க. அங்கே வந்து ஒரு இந்த திராவிட நல் திருநாடும் அந்த வரி வந்து விட்டு போயிடுது, மறந்துடுறாங்க. இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ஏதோ ஆகும்னு பயங்கரமான ஒரு பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கள் பிரச்சனைகளை மறக்கடிப்பதற்காக, திசை திருப்புவதற்காக வேண்டுமென்றே இந்த நயவஞ்சக நாடகத்தை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. என்ன போச்சு, இப்போ திராவிடன்ற வார்த்தையினால் யாருக்கு என்ன 10 பிசா புண்ணியம் தமிழகத்தில் சொல்லுங்கள். இது திராவிடன்றது ஒன் சைடில் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு சார். இவங்க சொல்கிறாங்க தமிழகத்தில் 8 கோடி பேர் யாரும் திராவிடர்னு சொல்கிறதில்ல. நீங்கள் போய் கேரளாவில் கேளுங்க மலையாளிங்கிறாங்க, ஆந்திராவில் போய் கேளுங்க தெலுங்குன்றாங்க, கர்நாடகாவில் கன்னடன்றாங்க, தெலுங்கு ஆந்திராவில் ஓங்கோலில் போய் கேளுங்க அவங்களாம் சொல்கிறாங்களாம் பாருங்கள் திராவிடன்னு. எல்லாரும் அவங்கவுங்க மொழியினுடைய பேரை தன்னுடைய அடையாளமாக கௌரவமாக சொல்லி கொண்டிருக்கும்போது ஏன் தமிழர்கள் மட்டும் திராவிடர்னு சொல்லணும், அவங்க ஏற்றுக்காதப்போ தமிழர்கள் ஏன் சொல்ல போகிறோம். இது வந்து ஒரு ஏமாற்று வேலை, ஒரு இல்லாத இனவாதத்தின் அடிப்படையில். அந்த வரி விட்டு போச்சு, இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, திராவிடன்னு அங்கே பாடுறதுனால எல்லார் வீட்லேயும் அடுப்பு எரிய போதா, இல்லை அங்கே பாடாததுனால இங்கே ரசம் கொதிக்க போகிறது இல்லையா, மக்கள் அவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்க சார். இங்கே நாகப்பட்டினத்தில் திமுக பிரமுகர் கஞ்சா கடத்தி இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிருக்கு. எத்தனை கிலோ? 90 கிலோ. 90 கிலோ கஞ்சா. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கறிஞர் சரபோஜி அப்படிங்கிறவர் திமுக பிரமுகர். இப்போ நான் வந்துகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பிரமுகர் மணக்கடத்தில் அவருடைய வாகனம் மாட்டிகிட்டு இருக்கு, அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆளுங்கட்சிக்காரங்களும் கடத்துகிறாங்க, கூட்டணி கட்சிக்காரங்களும் கடத்துகிறாங்க, எல்லா பக்கமும் கஞ்சா. அடுத்த தலைமுறை வாழ்வாதாரம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது, மனித வளம் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் ஒரு வரி விட்டாங்க சார், எங்கேயாவது காட்டுங்க, சங்க இலக்கியத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல திராவிடங்கிற வார்த்தை காட்டுங்க. திருக்குறள் எடுத்துக்கோங்க, 15 கீழ்கணக்கு நூல்கள் எடுத்துக்கோங்க, நம்முடைய தொல்காப்பியத்திலிருந்து நம்முடைய பண்டைய சங்ககால அல்லது இடைக்கால எந்த ஒரு தமிழ் இலக்கியத்திலாவது திராவிடங்கிற வார்த்தை காட்டுங்க. இல்லாத ஒரு இனவாதத்தின் அடிப்படையில் மக்கள் பிரச்சனையை பேசாமல், மக்கள் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி பேசாமல் இப்படி ஒரு நயவஞ்சக நாடகத்தை ஸ்டாலின் அவர்களும் சின்ன சிஎம் உதயநிதி அவர்களும் நிறுத்தி கொள்ள வேண்டும். இது வந்து இதை இப்போ நான் இப்போ உங்கள் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன்னாடி பார்க்குறேன், முன்னாள் தருமபுரி எம்பி பேருனா செந்தில் தானே, அவர் வந்து ரசக்குறைவான அன்பார்லிமெண்ட்ரியான வார்த்தைகளை பயன்படுத்தி ட்விட்டு போட்டிருக்கார். இது ரொம்ப தப்பு, தப்பு மட்டும் இல்லை சட்டப்பூர்வமாக குற்றமும் கூட. ஆகையால் இந்த மாதிரியான நாடகங்களை நிறுத்திவிட்டு கொஞ்சமாவது மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள், உங்களையும் நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நல்லது செய்யுங்க என்பதை நான் இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் தேசிய கீதத்தை வந்து திராவிடன்னு சொல்லி தாகூரே எழுதியிருக்காரு, தாகூரே எழுதியிருக்காரு, நான் தாகூர் எழுதி இல்லைன்னு சொல்ல, எங்க ஐயன் திருவள்ளுவர் எங்க எழுதியிருக்காரு,
எங்க ஐயன் தொல்காப்பியர் எங்க எழுதியிருக்காரு காட்டுங்க. இடம்பெற்ற வார்த்தையை வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து உச்சரிக்கிறது தவறு தானே? விழாவில் ஒரு நிகழ்வில் ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசிய ஒரு விஷயத்திற்காக என் மீது வழக்கு போடப்பட்டு அதில் வந்து உயர்நீதிமன்ற ஆணைக்கு இணங்க வார வாரம் வந்து இங்கே வந்து கையெழுத்து இட்டுக் கொண்டிருக்கிறேன். அதனால் பத்திரிகையாளர்களை உங்களுடைய அழைப்பின் பேரில் இந்த இடத்துல வந்து சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய அலுவலகத்தில் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை மிக ஒரு மோசமான ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கு. மெட்ராஸில் வெள்ளம் வந்துச்சு, இன்னும் வெள்ளம் வரல, சாரல் தான் வந்துருக்கு, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, ட்ரெயிலர் தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் டிசம்பர் மாதம் வரைக்கும் எவ்வளோ மழை வெள்ளம் வரப்போகுதுன்னு தெரியல. ஒரு நாள் மழை, 4 மணி நேரம் மழையில் அவ்வளவு தூரம் வந்து பல பகுதிகள் பாதிக்கப்பட்டது. அடுத்த மழைக்கு என்ன போகுதுன்னு தெரியல. தமிழகம் முழுதும் மின் கம்பிகள் அறுந்து விழுந்து 6 பேர் இது வரைக்கும் இறந்துருக்கிறாங்க. 4 மாடு இறந்துருக்கு, 2 நாய் இறந்துருக்கு. மழைக்காலங்களில் மக்கள் வெளியே வருவதற்கு அவ்வளவு அச்சப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ மின் கம்பங்கள் சாதாரண ஒரு நாள் மழைக்கே அறுந்து விழுது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த மின் கம்பங்கள் அந்த கம்பிகள் வாங்குவதில் ஏதாவது ஊழல் நடந்திருக்கிறதா, முறைகேடு நடந்திருக்கிறதான்னு மக்கள் பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் நேற்று பார்க்குறேன், கள்ளக்குறிச்சியில் சத்துணவு முட்டை குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அதில் ஊழல் நடக்குது, முறைகேடு நடக்குது, குழந்தைங்கள்லாம் பசியில் அப்படியே கியூவில் நிற்கிறாங்க பாவமாக. எறும்புகளும் புழுக்களுமாக மக்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா பக்கமும் கள்ளச்சாராயம், கஞ்சா, போதைப் பொருள் பலவர்கள்.